ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் பள்ளிகளை திறப்பது உறுதி என்றும் அதை மறுபரிசீலனை செய்யும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே தமிழ்நாடு வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் மினி மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்த அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நவம்பர் நான்காம் தேதி தீபாவளி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பள்ளிகள் திறப்பு குறித்து மறுபரிசீலனை செய்யப்படுமா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இப்போ இது அது வரைக்கும் இன்னும் மறுபரிசீலனை பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு சிஓ ரிவ்யூ மீட்டிங் மூலமாக நான் கொடுத்த ரிப்போர்ட்டு தான் மாண்பு முதலமைச்சரிடம். அந்த ரிப்போர்ட்டை வாங்கும்போதே மாண்பு முதலமைச்சர் சொன்னதே ஒன்றே ஒன்று தான், நீங்கள் என்ன தான் நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தாலும் இங்கே நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் நம்முடைய மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் நான் முடிவு எடுக்க முடியும். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் ஒரு லாக்டவுன் டெசிஷனே நாங்கள் எடுக்கிறோம். இது குழந்தைகளுடைய உடல்நலம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி தான் அந்த ரிப்போர்ட்டே வாங்கியிருந்தாங்க. அங்கே இருக்கின்ற மருத்துவ வல்லுநர்களோடு அவர்கள் அந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இது போன்ற ஒரு முடிவையே அறிவித்திருக்காரு.